ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரிதா லைஃப் ஸ்டைல் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, அந்த மாதிரி ரைஸ்க்கு இந்த மாதிரி எதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஈஸியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பூண்டு குழம்பு வந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிக்ஸில் ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 1 வீக் அளவு கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ வாங்க வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படின்னா, முதல்ல வந்து வெந்தயம். ஸோ வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ பூண்டு வந்து நான் 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாம்பார் பொடி, தக்காளி 3 தக்காளி நான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கலாம். ஸோ புளியை வந்து நான் கரைச்சி வச்சுக்க போகிறேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சுடுதண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு வாணலியில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பூண்டு குழம்பெலாம் பண்ணும்போது நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெந்தயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும். ஸோ அது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பூண்டு குழம்புக்கு ஜீரகம் வந்து பொடியாக ஆட் பண்ணாமல் நீங்கள் முழுசாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து பூண்டு இருக்கு இல்லையா, ஸோ நான் பூண்டை வந்து நல்லா ஃபஸ்ட்டு பூண்டு தான் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்ல பூண்டு வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வறுப்பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வந்து நீங்கள் மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னா அதை வந்து அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்தீங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஸோ என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் இதில் ஆட் பண்ணல. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு 25 பல்லை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு குழம்புனாலே வந்து சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு வந்து ஒரு டாப் ஃப்ளேவர் தரும். ஸோ அது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை வந்து நல்லா முழுசு முழுசாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் நான் இதில் வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து பூண்டு வெங்காயமும் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தா தக்காளியும் இதில் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் பூண்டு 3 தீமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளியும் வந்து இதில் மிக்ஸ் ஆகி வேகணும். அப்போ தான் தக்காளியோட பச்சை வாசனை உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நல்லா வந்து இதை நான் வேக விட போகிறேன். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதில் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். உங்கள் சாம்பார் பொடி வந்து எந்தளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி 2 தீமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு இதை நான் நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து இந்த மசாலா ஐட்டமோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக டைரெக்டாக அடிக்காது. அதே மாதிரி இது ரெண்டும் நல்லா குக் ஆகிறதுக்கான டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ மசாலா பொடி நல்லா இதில் வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா 1 கப் அளவுக்கு. ஸோ அதை வந்து இதை நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புளி தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளி வந்து இறங்கும் இந்த குழம்புல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு நான் ஃபுல்லாக மூடிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து குக் ஆக வைக்க போகிறேன். ஸோ லிட் வச்சு மூடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது சீக்கிரமாக வைக்கிறதுக்காக லிட் வச்சு மூடுவோம்.
ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கெட்டு போகாத மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பபுள்ஸ் பபுள்ஸாக வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடிக்கடி வந்து நம்ம வந்து பூண்டு குழம்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து டைஜஷன் ஆகும். அதே மாதிரி கேஸஸ் வந்து அதிகமாக வாங்காமல் இருக்கும் உடம்புல. ஸோ அடிக்கடி வந்து இந்த மாதிரி பூண்டு குழம்பு வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரில் நான் எப்படி வந்து பூண்டு குழம்பு கற்றுக்கிட்டேனோ அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக ஒரு சைட் டிஷ் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சோம் அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா வீடியோஸையும் பாருங்கள். வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.